காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடி உரிய நீரை பெற தமிழ்நாடு அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவு. அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் கவலை வேண்டாம் என்று கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் தகவல். கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் 40,500 கன அடி நீர் திறப்பு. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 16,577 கன அடியாக உயர்ந்தது. மேட்டூர் அணைக்கு நாளை வினாடிக்கு 35,000 முதல் 40,000 கன அடி நீர்வரத்துக்கு வாய்ப்பு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மேலும் சில நாட்களுக்கு கனமழை தொடரும் என்றும் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வழக்கில் வெள்ளிவாக்கம் காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜ் கைது. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை பத்திரப்பதிவு செய்வதற்கு உடந்தையாக செயல்பட்டதாக புகார். காரைக்குடியில் தள்ளுபடி விலையில் பட்டுப்புடவைகள் வாங்க அதிகாலையிலேயே குவிந்த பெண்கள். ஆடி மாத பிறப்பையொட்டி 800 ரூபாய் முதல் விற்கப்பட்ட பட்டுப்புடவைகளை அள்ளிச் சென்றனர். நீட் வினாத்தாள் விற்பனை வழக்கில் முக்கிய நபர் உள்பட மேலும் இருவர் கைது. இருவரையும் உத்தராகண்ட் அழைத்து வந்து சிபிஐ விசாரணை. டெல்லியில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஆந்திர முதலமைச்சர் மீண்டும் சந்திப்பு. பட்ஜெட்டில் ஆந்திராவுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க சந்திரபாபு நாயுடு நேரில் வலியுறுத்தியதாக தகவல். நாடாளுமன்ற பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியது. வரும் 21ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு ஒன்றிய அரசு அழைப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.